தீவிரவாதத்தை தடுப்பதில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை. பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ரஷ்யாவில் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு இடையே சீன அதிபருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இந்தியா சீனா எல்லைகள் தொடர்பாக இருநாட்டு தலைவர்கள் ஆலோசித்ததாக தகவல். வயநாடு மக்களவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பிரியங்கா காந்தி. காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்களுடன் பேரணியாக சென்று மனு தாக்கல். சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்காக காங்கிரஸ் கட்சி போராடி வருவதாக வயநாடு தொகுதி வேட்பாளர் பிரியங்கா காந்தி பேச்சு. மக்களுக்கு சேவையாற்ற தனக்கு ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் எனவும் வேண்டுகோள். பெங்களூருவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8 உயர்வு. கட்டட உரிமையாளரின் மகனை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேர் கைது. எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படை நடவடிக்கை. திமுக கூட்டணியில் விவாதங்கள் இருந்தாலும் விரிசல்கள் கிடையாது என முதலமைச்சர் விளக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் ஜோசியராகவே மாறிவிட்டார் எனவும் விமர்சனம். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உறுதியாக சொல்லுகிறேன், திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்று சொன்னால் அது கொள்கை கூட்டணியாக மட்டும் இல்லை, மக்கள் கூட்டணியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுக மலர்போல பூத்து குலுங்கும் போது தேனீக்கள் போல் கூட்டணி கட்சிகள் வரும் எனவும் பேச்சு. அந்த மலரை தேடி பண் தேனீக்கள் செல்கிறது. எதற்காக செல்கிறது? அங்கே தேன் இருக்கும், அதை உறிஞ்சி எடுத்து அந்த தேன் கூட்டிலே சேகரிக்க. அதே போல அண்ணா திமுக என்ற மலர் இருக்கின்றது, தேன் என்ற மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது, கூட்டணி என்ற தேனீக்கள் நிச்சயமாக மலரை தேடி வரும். தஞ்சாவூரில் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். இபிஎஸ் ஆதரவாளர் இளங்கோவனுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு. அயோத்தி தீர்ப்பு குறித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டின் கருத்து ஒட்டுமொத்த மக்களையும் மூடர்களாக்கும் செயல். விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. ஜிஎஸ்டி வரியால் பலர் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சென்னையில் நாத்தக்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் அரசு தகவல். பிரசவத்தின் போது குழந்தையின் தொப்புள் கொடியை யூடியூபர் இர்ஃபான் வெட்டிய விவகாரம். சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் மருத்துவமனை 10 மருத்துவம் செய்ய தடை. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒடிஷாவின் பூரி அருகே கரையை கடக்கும் என கணிப்பு.